ஹலோ கைஸ், நாம் வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்பியாச்சு. நம்ம போகிற வழியில் உப்பளம்லாம் இருக்குன்னு சொன்னாலே அந்த வீடியோ தான். நமக்கு வந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த முனியப்பன் கோவில்லாம் வருது. ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே இறங்க முடியல. காலையில் டைமுங்கிறதுனால ஆள் யாருமே இல்லைன்றதுனால தனியாக இருந்துச்சு. சரி, நம்ம மட்டும் எப்படி போகிறது அப்படின்றதுனால போக முடியல. இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆரோவில்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறோம். லாஸ்ட் டைமே வந்து பாண்டிச்சேரி போகும்போது ரிட்டர்ன் வரும்போது போகலான்னு பார்த்தோம். ஆனால் சண்டேயில் வந்து ஆஃப் டேங்கிறதுனால எங்களால் போக முடியல. அதில் இந்த டைம் வந்து பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே போகவே வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே இருக்கும். நம்ம பாண்டிச்சேரி மெயின் ரோட்லேருந்து ஒரு சந்தில் கட் ஆகும், அதுள்ள ரொம்ப தூரம் போகும். கொஞ்சம் சில ஊர்லாம் வருது, ஒரு ரெண்டு மூணு ஊர்லாம் வரும். பட் ஆனால் அதுக்கப்புறம் தாண்டிங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் பயம் இல்லாமல் போகலாம் அந்த ஏரியாவில். பட் நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆரோவில்லும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சைக்கிளில் தான் வந்து அவங்க வந்து ட்ரைவ் நிறைய பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் வந்து சைக்கிளில் ட்ரைவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீமில் வந்து வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன கிராமம்லாம் வருதுன்னு, அது இந்த மாதிரியான குட்டி குட்டி கிராமம்லாம் வருது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். இந்த லைட் லேம்ப், அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான கிளாத்து, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நமக்கு ரொம்ப காலையில் வந்ததுனால கடையெல்லாம் வந்து மூடி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே வந்து வரும்போது 100 ரூபீஸ் ஏதோ வந்து ஒரு டோக்கன் மட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் நம்ம உள்ளே போய் பார்க்குறது எல்லாமே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருக்கும். பட் என்னால் வந்து சரியாக வந்து கவர் பண்ண முடியல. ஒரு சில வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து பார்க் பண்ணிட்டோம். பட் நம்ம வண்டி பார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டி தான் இருந்துச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ வண்டி, ஏன்னா அன்றைக்கி வந்து ஹாலிடே இல்லையா, April 14th ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் காலையில் டைமுங்கிறதுனால க்ளோஸில் இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சது, சாரி கண்டிப்பாக டைம் கிடச்சதுன்னா நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கனாலோ இல்லை இதுக்காகவே கூட நீங்கள் போகலாம். அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். பட் நடக்கணும், நடக்கிற பர்சனாக இருந்தால் மட்டும் போகலாம். இல்லைனாலும் நடக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சைக்கிள் இருக்குது, உள்ள சைக்கிளில் போகலாம். அதே மாதிரி வண்டி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கொஞ்சம் நடக்க முடியாதவங்களெலாம் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் எங்களுக்கு ரிட்டன் வரும்போது தான் தெரிஞ்சுது. பட் நாங்கள் ரிட்டன் வரும்போது அந்த வண்டியில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கடை இருந்துச்சு. இது கூட வந்து நான் இந்த ஸ்நாக்ஸு வடைலாம் போடுவாங்க அந்த மாதிரி கடை இருக்கும்னு நினச்சேன். பட் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாட்டிமா வந்து மாங்காய்லாம் வித்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போர்டுலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. உள்ளே அந்த ஆரோவில் வந்து எப்படி இருக்கும், அதோடைய அது வந்து எப்படி உருவாச்சு, அந்த மாதிரியான கதையெல்லாம் வந்து இந்த ஸ்டோரிஸ் மாதிரி போட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க. பட் இதோடைய ஸ்டோரி வந்து எனக்கு அவ்வளோவா வந்து ஃபுல்ஃபுல்லாக தெரியாது. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பலை. இந்த இது எனக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போனாங்க, அவங்க வந்து சொன்னாங்க இது நான் பிறந்தப்போ கட்டினாங்க அப்படின்னு. அந்த அங்கிள் 77 something அந்த இயர் ஏதோ சொல்லியிருந்தார். இது இந்த ஃபேமிலி தான், பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ நாட்டிலேருந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்து கட்டினதா அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கோல்டன் கலர் பார்க்கவே தங்க மாதிரி மின்னுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது ரெண்டு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ ரூம் ஒன்று இருக்கும், அதில் வந்து எல்லோரையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. இங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்டேடியம் இந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகிட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஆரோவில் வந்துட்டு எப்படி இருக்கும், அது எப்படி உருவாச்சு, அந்த பற்றியான வந்து ஸ்டோரி தான் வந்து இந்த நமக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரி பார்க்கணுன்லாம் கிடையாது, நம்ம விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். பட் நாங்கள் வந்து உட்காந்து ஃபுல்லாக வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, உள்ளே போகிறதுக்கெலாம் அமைதியாக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய மரம் செடி கொடி அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கல்லில் வந்து பதிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு சில ஃப்ளவர்ஸ் மாதிரி லெட்டர்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ஒரு சில தகவல்லாம்
தெரியாதனால என்னால் வந்து ஆரோவில் பற்றியான எந்த ஒரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல. ஒரு சில வீடியோஸ் அங்கே எடுத்தது மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சஞ்சனா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.